பெரும் கருணை அருட்பெரு சிறிது படுத்து எழுந்து பின்னர் அதே போல காலையில் ஐயா சொன்னார் இல்லைங்களா பாக்கு வெற்றிலை குறைவாகவும் சுண்ணாம்பு சிறிது அதிகமாகவும் தாம்புலம் தரிக்க வேண்டும் அதிகம் என்ன பண்ணணும் காலையில் போட்ட மாதிரியே வெத்தலை போடணும் ஆனா சுண்ணாம்பு அதிகமாக இருக்கணும் அதே போல் மதியம் தாம்பளத்தில் பஞ்சவாசம் சேர்த்து கொள்ளலாம் ஏலக்காய் லவங்கம் பச்சை கற்பூரம் அப்புறம் ஜாதி பத்திரி இது மாதிரி அஞ்சு பொருள் சேர்த்து அந்த தாம்பளத்தில் நடுவில் வச்சு சாப்பிடுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க வெத்தலை பொட்டின்னு ஒரு பொட்டி இருக்கும் இன்றைக்கெலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது அது திறந்தீங்கன்னா அதில் வந்து இதெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க கற்கண்டு சில பேர் குல்கந்தெலாம் வச்சு சாப்பிடுவாங்க எதுக்கு அப்படின்னா அது அவ்வளோ மருத்துவ குணம் உடையது சரி என்ன சொல்கிற தாம்புலம் பஞ்சவாசங்களோடு தரித்து முதலில் ஊறிய ஜலத்தை உமிழ்ந்துவிட்டு பின்பு ஊரும் ஜலத்தை உட்கொள்ளல் வேண்டும் பகர்போஜனம் செய்து சுமார் பதினோ பதினேழரை நாளிகை பின்பு பதினேழரை நாளிகை அதனால எதுவும் சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் பசிச்சா சாயந்தரமாக பங்களா வாழைப்பழம் இல்லை ரஸ்தாளி வாழைப்பழம் ஏதாவது ஒன்று நாட்டு சர்க்கரையோடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டார் இப்பதான் அடுத்து சொல்கிறார் பாருங்கள் காலையில் பால் சாப்பிடும் பொழுது காலைல சாப்பாடை பற்றி ஐயா பேசல இங்கே பதில் சொல்கிறார் ஒருவேளை காலையில் பசிச்சா மதிய உணவு நடுவில் காலையில் பசிச்சா இந்த பேன் ரசாலி வாழைப்பழத்தை நாட்டு சர்க்கரையோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி காலையிலேயே சாப்பிட்டுக்கலாம் ஒருவேளை காலைல பசிச்சா பகர்போஜனம் செய்த பின் சற்று நேரம் கடவுளை தியானித்திருக்க வேண்டும் அதன் பின் எந்த வேலை செய்யணும் தேக கரணங்களுக்கு மெலிவு உண்டு பண்ணுகின்ற வேலைகளை செய்யக்கூடாது செய்யணும் சிறிது சிறிதாக செய்தல் வேண்டும் சாயங்கால வெயில் படும்படி சிறிது உலாவுதல் வேண்டும் இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது இல்லைங்களா ஈவினிங் வெயில் படணும்னு சொல்லிட்டு விட்டமின் டி இருக்குன்னு சொல்லி அதை ஐயா என்ன பண்ணுறாரு சாயங்கால வெயில் படுற மாதிரி நடந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படி வெயில் அடிக்கும் போது காத்து மிகுந்த அடிக்கையில் அப்போ உலாவக்கூடாது கடின வெயில் பனி மலை இவைகளில் தேகத்தை வருத்தக்கூடாது அடுத்து எட்டாவது பாயிண்ட்டு ராத்திரி முன்பங்கில் தேக சுத்தி செய்து ராத்திரி ராத்திரிக்கு முன்பங்கு அப்படின்னா அதாவது இரவும் கிடையாது மாலையும் கிடையாது விபூதி தரித்து தியானம் செய்தல் வேண்டும் தோத்திரம் செய்தல் சாத்திரம் வாசித்தல் உலகியல் விவகாரம் செய்தல் இவையை முதலியவை கூடும் இப்போ டெய்லி உங்களுக்கு ஈவினிங் ஏன் பிரேயர் வைக்கிறாங்கன்னா அந்த வழிபாடு பண்ணக்கூடிய நேரம் அந்த நேரம் தான் சந்தி நேரம் அந்த இரவும் கிடையாது மாலையும் கிடையாது அந்த நேரம்தான் நீங்கள் என்ன பண்ணணும் ஆண்டவனை வழிபாடுதல் தோத்திரம் செய்தல் நூல் வாசித்தல் எல்லாம் செய்யலாம் இவை முதலீடு செய்யலாம் பின்பு போஜனம் செய்தல் வேண்டும் இரவு போஜனம் பகர் போஜனத்தை பார்க்கிலும் அற்பமாக பொசித்தல் வேண்டும் மதியமே கம்மியாக சாப்பிடுங்கன்றாரு இதுல இரவு மதியத்தோட கம்மியாக சாப்பிடணும் இரவில் தயிர் கீரை வாயுவான பதார்த்தம் குளிர்ச்சியான பதார்த்தம் உணவுல சேர்த்து கொள்ளக்கூடாது சூடான பதார்த்தங்களை அறிந்து சேர்க்க வேண்டும் அவை சிறுகத்திரி முருங்கை அவரைவற்றல் முதலியவாம் இரவில் போஜனம் செய்த பின் சிறிது உள்ளே உலாவுதல் வேண்டும் இரவு உணவு முடிச்ச பின்னாடி நடந்து கொடுக்கணும்னு ஐயா சொல்கிறாங்க பின்பு தியான முதலீவே செய்தல் வேண்டும் சுமார் பனிரெண்டு நாளைக்கு மேல் காலைக்கு சொல்லியபடியாவது தனித்தாவது பசுவின் பாலை நன்றாக காய்ச்சி புசித்தல் வேண்டும் பின் சில நேரம் சென்று சுமார் பதினைந்து நாளிகையில் இரவு மறுபடி தாம்பளம் தறிக்க சொல்கிறார் பாக்கு சுண்ணாம்பு மிகவும் குறைய வெற்றிலை மிகவும் அதிக பஞ்சவாசத்தோடு தாம்பலம் தரிக்க வேண்டும் அதே போல் முன் ஜலத்தை உமிழ்ந்து விட வேண்டும் பின் ஜலத்தை எடுத்துக்கணும் தா திப்பியும் உமிழ்ந்து விட வேண்டும்